ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1 சம் நம்பர் 10 பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஹேஸ் அபவுட் 26,345 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட். ரைட், த நம்பர் மென்ஷன்ட் இன் த ஸ்டேட்மெண்ட் இன் இந்தியன் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம இந்தியன் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் சிஸ்டமில் எழுதிக்கலாம். எப்போவுமே வந்து ஒரு நம்பர் நேம்லேருந்து நம்பர் எழுதுறதுக்கும் கூட நம்ம ப்ரைஸ் வேல்யூ ஆர்டர் யூஸ் பண்ணி எழுதணுன்ற மாதிரி நம்ம யோசிச்சுருந்தோம் இல்லையா. ஓகே, இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 26,000. ஸோ இப்போ இந்த இந்தியன் சிஸ்டமில் வந்து நம்ம ப்ளேஸ் வேல்யூ ஆர்டர் எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 26,000. ஸோ அப்போ 10,000 வரைக்கும் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஒன்ஸ் ப்ளேஸ் ஒன்ஸ் ப்ளேஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ப்ளேஸ் வேல்யூ ஆர்டர் எழுதுறதுக்கு. ஒன்ஸ், டென், ஹண்ட்ரட், தௌசண்ட், 10,000. ஓகே, இப்போ ஒவ்வொரு ப்ளேஸ் வேல்யூக்கும் ஒரு ஒரு நம்பர் கொடுக்க போகிறோம். 26,000 அப்படின்னு சொல்லும்போது 1,000 and 10,000 கம்பைன் பண்ணி 26,300. ஸோ 345. ஓகே, இப்போ கமா ப்ளேஸ் பண்ணி இதை ரீட் பண்ணி செக் பண்ணிடலாம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ்க்கு பிஃபோரா கமா. ஓகே, இப்போ இதை ரீட் பண்ணோம்னா 26,345. ஓகே, இது கரெக்டாக. இப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்லையும் வந்து நமக்கு எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 10,000 வரைக்கும் நம்ம எழுத போகிறோம். ப்ளேஸ் வேல்யூட ஆர்டரை வந்து 10,000 வரைக்கும் எழுத போகிறோம். ஓகே, ஆர்டரை ப்ளேஸ் வேல்யூ ஆர்டர் எழுதிக்கலாம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட், தௌசண்ட், 10,000. இப்போது ஒவ்வொரு ப்ளேஸ் வேல்யூக்கும் ஒரு ஒரு நம்பர் நம்ம எழுத போகிறோம். ஸோ 26,000 சொல்லும்போது இங்கே 10,000 தௌசண்ட்க்கும் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு 26,345. ஓகே, இப்போ இந்த சம்மில் வந்து நம்மள ஏன் வந்து இந்தியன் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் இந்த நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ரெண்டுக்குமே வந்து இந்த ப்ளேஸ் வேல்யூவோட ஆர்டர் வந்து 10,000 வரைக்கும் சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சம் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ரெண்டுதுலேயுமே வந்து ப்ளேஸ் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். இந்தியன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 10,000 பிஃபோராக என்ன வரும்னா 1,10,000, 1,10,000 இந்த மாதிரி போகும். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்லேயும் 10,000 அதுக்கு அடுத்து தான் வந்து 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன் இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இந்த 10,000 வரைக்கும் ரெண்டு ப்ளேஸ் வேல்யூவும் ஆர்டர் வந்து சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.